திருமணமாகி 5 மாதங்கள்தான் ஆகிறது. அதற்குள் தூக்கில் தொங்கி உயிரை விட்ட இளம் பெண், பதறியடித்து ஓடி வந்த உறவினர்கள். இதற்கு பின்னால் மாமனார் மாமியார் கணவரின் கூட்டு சதி உள்ளதாக கண்ணீர் சிந்திய உறவினர்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி காமராஜர் நகரைச் சேர்ந்தவர் தீனதயாளர். தனியார் பள்ளியில் விளையாட்டு பயிற்சியாளராக பணியாற்றி வரும் இவர் தமிழ் மேட்ரிமோனியில் 2வது திருமணத்திற்கு பதிவு செய்திருந்தார். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மானூர் பகுதியைச் சேர்ந்த கவிதா என்ற பெண்ணும் 2வது திருமணத்திற்காக பதிவு செய்திருந்தார். இருவருக்கும் பிடித்து போக தீனதயாளனின் ஊர் தூரமாக உள்ளதாக கூறி கவிதாவின் வீட்டில் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் தீனதயாளனுடன் வாழ விரும்பிய கவிதா தான் பணிபுரிந்த கோவை தனியார் மருத்துவமனையில் இருந்து தீனதயாளன் வீட்டிற்கு கிளம்பி வந்தார். இதனையடுத்து கடந்த மார்ச் மாதம் பன்ருட்டி அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள பச்சை வாழையம்மன் கோவிலில் இருவருக்கும் தீனதயாளனின் பெற்றோர் திருமணம் செய்து வைத்தனர். தொடர்ந்து வாடகை வீட்டில் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினர் புதுமண தம்பதிகள். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பதைப் போல சில நாட்கள் மட்டுமே சந்தோஷமாக வாழ்ந்த இருவரும் அடுத்து எலியும் பூனையுமாக அடிக்கடி சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. கூடுதல் வரதட்சணை கேட்டு தினம் தினம் மாமனார் மாமியார் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் மனமுடைந்த கவிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து பன்ருட்டிக்கு ஓடி வந்த பெண்ணின் உறவினர்கள், கவிதா தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஆளே கிடையாது, மாமனார் மாமியார் கணவர் ஆகிய 3 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஏதோ செய்திருப்பதாக குற்றம் சாட்டினர். என் தங்கச்சி வந்து இந்த டைப் இல்லை, அப்படி பண்ணிக்க மாட்டான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவன் மெடிக்கல் ஃபீல்ட்லேயே இருந்தவ, அவங்க எனக்கு அவங்க 3 பேர் மேலேயுமே சந்தேகமாக இருக்குது. 3 பேருமே வீட்டில் இருந்திருக்காங்க, எப்படி நடக்கும்? பெரிய ரூமு, பெரிய வீடெல்லாம் இல்லை, குட்டி வீடு, குட்டி ரூமு, கதவை உடனே திறக்க தெரியாதா? 3 பேரும் வீட்டில் இருக்கும்போது இப்படி நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னமோ நடந்திருக்கு, கேட்டால் எங்கள் அம்மா திட்டாங்க, அதனால கதவை சாத்தி இப்படி பண்ணிட்டேன். எந்த பொண்ணு மாமியை திட்டினாங்கிறக்கோசரம் போய் தூக்கு போட்டு சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாமியார் திட்டிவிட்டார் என்பதற்காக எந்த பெண்ணாவது தூக்கில் தொங்குவாரா என கேள்வி எழுப்பும் கவிதாவின் சகோதரி சாந்தி, எங்கள் ஊரில் பித்தளை பாத்திரங்கள் தான் வரதட்சணையாக கொடுப்பார்கள், உங்கள் வீட்டில் சில்வர் கொடுத்துள்ளனர் என தரக்குறைவாக திட்டியதாகவும் கவிதாவை வீட்டுக்குள்ளேயே சிறை வைத்திருந்ததாகவும் புகார் தெரிவித்தார். அவளுக்கு தேவையான எல்லா பொருளுமே நாங்கள் இங்கிருந்து அனுப்பிட்டோம். அப்படி இருந்து அனுப்பி வாடகை யார் கொடுப்பான்னு சொல்லி அவளை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இருக்கிற பாத்திரம்லாம் பார்த்தாது, எங்கள் ஊரில் எல்லாமே பித்தாலையில் தான் கொடுப்போம், உங்கள் வீட்டிலருந்து சில்வர்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவளை திட்டியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. எங்கேயாவது வெளியே செல்ல வேண்டி இருந்தாலும் சாலையில் யாரையும் பார்க்க கூடாது என கவிதாவை கண்டித்ததோடு செல்போனையும் பறித்து வைத்து கொடுமைப்படுத்தியதாக கூறும் சாந்தி, கவிதாவின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக தெரிவித்தார். ஒரு ரூமுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க, வெளியே போனால் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு போகணும், சைடில் யாரையும் பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்துட்டு போனால் அவங்க வீட்டுக்கார திட்டுவான், யார்ட்டையும் பேசக்கூடாது. ஃபோனு எங்களுக்கே பண்ணக்கூடாது, அவன் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க, சிம்மை பிடுங்கி வச்சுட்டாங்க. ஆனால் அவள் பணம் மட்டும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. தன் தங்கையின் பணத்தில் தான் ஒட்டுமொத்த குடும்பமே சாப்பிட்டது. ஆனால் அவளுக்கே சாப்பாடு போடாமல் சித்திரவதை செய்த 3 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துவிட்டு தங்கையின் நகைகள் மற்றும் பாத்திரங்களை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.